Hi friends, in the video learn again the Padikaparaman Pathingalda, Minukia Calori Mani Konde, Valiin, Sari Padani, Tunidal Torbana, or Metatam Pakapuram. So Todachia and a practical video salam ported over a practical guria, over a practical guria explanation video sported varo, Tachelaning a Paka Mirinical, acrylic description, and a website in the link Kurthurkum. So on the website Kula Poi Pathingada Therium, illa practical aim Naga, Alkana video link Sirica. So Thurvi another Ninga Pathete in the video on the joint Panikolunga. இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோஸையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்ப்போம் இதில் என்ன டாபிக் என்னது. மினுக்கிய கலோரி மானியை கொண்டு வலியின் சாரீர பதனை துணிதல்டு இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவதுங்களுக்கு தேவை சாரீர பதனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பார்க்கும்போது இந்த ப்ராக்டிக்கலில் என்னென்ன உபகரணம் தேவைப்பட போகுதுன்றதை மேலோட்டமாக பார்த்துருவோம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா வெளி மேற்பரப்பு நன்றாக மினுக்கப்பட்ட கலோரி மானிகள் ரெண்டு தேவைப்பட போதா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறிய பனிக்கட்டி துண்டுகள் போதுமான அளவு. அதே மாதிரி கலக்கி, அதே மாதிரி வெப்பமானிகள் ரெண்டு பீச்சு தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி தட்டு, அதை விட தாங்கிகள் ரெண்டு. சரி, இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சாரீரப்பதண்டை என்னென்னு தெரிஞ்சிருந்தால் தான் தொடர்ச்சியாக நாங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போகணும்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீரப்பதண்டங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் என்னது, நிற்கக்கூடிய நீராவியின் திணிவின் மேல் நிற்கிற நீராவியின் திணிவு, அதோட பெர்சன்டேஜை தான் சொல்ல போகிறோம். அதாவது இப்போ ஒரு ரூம் எடுத்தோம்னா உங்களுக்கு எல்லா பேருக்குமே தெரியும், ஒரு மேக்ஸிமம் ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்குது, அந்த ரூமில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அந்த 30 பாய்ஸின் இருக்கும், அந்த 30 பாய்ஸில் அந்த ரூமுக்குள்ளே ஒரு குறித்தளவான நீராவி தான் இருக்கலாம், நீராவி தான் மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் நீராவியை கொடுத்தீங்கன்னா எங்களோட ரூம் ஃபுல்லாகவே நீராவி வந்து நீராக ஒடுங்க தொடங்கிடும். இது எல்லா பேருக்குமே தெரியும், ஒரு மேக்ஸிமம் அளவு தான் இருக்கலாம். ஸோ அதை தானே என்ன சொல்ல போகிறோம், அறை வெப்பநிலையில் அந்த அறையில் வந்து என்னவாக இருக்க போகுது, நிற்கக்கூடிய நீராவின் திணிவு. அதை எதை நாங்கள் இந்த நிற்கக்கூடிய திணிவாக பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிற்கிற நீராவின் திணிவை தானே என்ன செய்ய போகிறோம், இந்த நிற்கக்கூடிய நீராவின் திணிவால் பிரிக்க போகிறோம். உதாரணமாக 30 பாய்ஸில் ஒரு 10 கிராம் திணிவுடைய நீராவி இருக்கலாம்டா. இப்போ எங்களோட ரூமில் 8 கிராம் நீராவி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்களா சாரீரப்பதன் என்னவாக இருக்க போகுது, 8 கிராமின் கீழ் 10 கிராமில் பெர்சன்டேஜ், அதாவது 8 கீழ் 10 தர 100. ஸோ பார்த்தீங்கன்னா 80%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரீரப்பதன்னா என்னது, எவ்வளவு நிற்கலாம்னு பார்ப்போம், அதே மாதிரி எவ்வளவு நிற்குதுன்னு பார்ப்போம், அதுக்குரிய பெர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா. சரி, ஆனால் இதே நாங்கள் எவ்வாறு இந்த சமன்பாடு உங்களுக்கு தரப்பட்ட சமன்பாடு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனிப்பாடு நிலையின் போது நிரம்பிய நீராவியின் அமுக்கம் அறை வெப்பநிலையில் நிரம்பிய நீராவி அமுக்கம்னு தந்திருக்கார். அது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன திணிவுகளை வச்சு தான் சொல்லியிருக்கேன், அதாவது நிற்கிற நீராவின திணிவு, அது வந்து நிற்கக்கூடிய நீராவின திணிவால் பிரித்து 100 வீதத்துக்கு பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதை அமுக்கத்துக்கு கனெக்ட் பண்ணோம்னா பாருங்க, PV7NRT. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே மாறல, ஏன்னா ஒரே வெப்பநிலையில் தான் நிற்க போகுதுன்னு வைப்போம். ஸோ இப்போ ஒன்றுமே மாறலைன்னு பார்த்தீங்களா, பி வந்து கனவளவும் அறையின் கனவளவையும் நான் மாற்றல. ஸோ பி வந்து எதுக்கு நேர்வீதசம்னா இருக்க போகுது, இருக்கிற மூழ்களின் எண்ணிக்கை. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் 8 கிராம் நீராவி நிற்குது. ஸோ அதால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை பார்ப்போம். உதாரணமாக நான் ரஃபாக சொல்கிறேன், அந்த இடத்துல அமுக்கம் வந்து 8 பஸ்கள், 8 கிராமால் உருவாக்கப்படுறது 8 பஸ்கள்னா, நிற்கக்கூடிய அதே வெப்பநிலையில் அந்த ரூமில் அதே ரூம், ஸோ கனவளவுமா இல்லை அதே ரூமில் நிற்கக்கூடிய மேக்சிமம் நீராவி எவ்வளோன்னு சொன்னேன், 10 கிராம். ஸோ அந்த 10 கிராமால் எவ்வளவு அமுக்கம் ஏற்படுத்தப்படும், அது என்னவாக இருக்க போகுது, 8 கிராமுக்கு 8 பஸ்கள்னா 10 கிராமுக்கு 10 பஸ்கள். எப்படி சொன்னேன், PV7 நாட்டி வி மாறையில் என்னுக்கு பதில் என்ன போடலாம், திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஸோ மூலர் திணிவு மாறிலே நீராவி தான் எல்லாத்துக்குமே. ஸோ M6 மாறையில் டி வெப்பநிலை மாறல, அதே வெப்பநிலையில் தான் சொல்ல போகிறோம். ஸோ பி வந்து எதுக்கு நேர்வீத சமனாக இருக்க போகுது, திணிவுக்கு நேர்வீத சமனாக இருக்க போகுது. ஸோ இந்த சமன்பாடு எப்படி நான் சொல்லலாம், நிற்கிற நீராவினால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அதை வந்து நிற்கக்கூடிய நீராவினால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம். ஸோ நிற்கக்கூடிய மேக்சிமம் நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை எப்படி சொல்லலாம், நிரம்பிய நீராவி அமுக்கம், அதாவது நிரம்பின பிறகு என்ன நீராவி அமுக்கம். ஸோ அதை தான் எப்படி சொல்லுவோம்னா, நிரம்பிய நீராவி அமுக்கம், அதால் பிரித்து அதை 100% பார்க்கலாம். இது ரெண்டாவது சமன்பாடு. இதே கொஞ்சம் நல்லா டீப்பாக போனீங்கடா, அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பனிப்படு அந்த நிற்கிற நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பனிப்படு நிலையின் போது நிரம்பிய நீராவி அமுக்கம். சரி, பனிப்படு நிலைன்னா ஃபஸ்ட்டு எல்லா பேருக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதாவது நாங்கள் வெப்பநிலையை குறைச்சிட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் என்ன செய்ய போகுது, இந்த 80 கிராம் நீராவி இருக்குன்னு வைப்போம்,
இந்த வெப்பநிலையில் இந்த ரூமுக்கு 100 கிராம் இருக்கலாம்னு சொல்லிட்டேன், ஆனால் இதுக்கு 50 கிராம் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க என்ன நடக்க போகுது, நிற்கக்கூடிய நீராவியின் திணிவு குறைய போகுது. அதாவது இதில் 90 கிராம் தான் நிற்கலாம். இப்போ வெப்பநிலையை குறைக்கிறேன், ஸோ அதுக்கு கொஞ்சம் நீராவி தான் இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வெப்பநிலையை குறைக்கிறேன், அதுக்கு வந்து 80 கிராம் நீராவி இருக்கலாம்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 80 கிராம் நீராவி இருக்கலாம். ஸோ இப்போ வெப்பநிலையை நான் குறைச்சிட்டேன், ஆனால் இப்போ என்ன இருக்க போகுது, அதுதான் பனிபட நிலை. அதை விட குறைச்சிங்கன்னு என்ன நடக்க போகுது, நீராவி வந்து ஒடுங்க போகுது. சரி, இப்போ ஏன் இதில் பனிபட நிலையில் நிரம்பிய நீராவி அமுக்கம்னு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் தானே 80 கிராம் நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை தான் நாங்கள் போட போகிறோம். வழமையாக சொன்னேன், 80 கிராம் நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தின் கீழ் 100 கிராம் நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அதே வெப்பநிலையிலேருந்து சொல்லியிருந்தேன், அந்த சமன்பாடு எல்லாத்துக்கும் விளங்கும். சரி, இப்போ இந்த 80 கிராம் நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், பனிபட நிலையின் போது நிரம்பிய நீராவி அமுக்கம். அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன், வெப்பநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். இப்போ அந்த நிரம்பிய பனிபட நிலையின் போது நிரம்பிய நீராவி எவ்வளவு இருக்க போகுது, அதுவும் 80 கிராம் தான். ஸோ இதுவும் 80 கிராம் தான், ஆரம்பத்துலேயும் 80 கிராம் தான், பனிபட நிலையின் போதுன்னு சொன்னாலும் என்னதை குறிக்குது, அதுவும் 80 கிராம் தான். ஸோ 80 கிராம் நிரம்பிய நீராவின் அமுக்கம்னு சொல்லாம் சொல்கிறோம், அதாவது 80 கிராம் டிரெக்டாக சொல்லாமல், அதாவது அதில் நிற்கிற அளவுன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல போகிறோம், பனிபட நிலையின் போது இருக்கிற நிரம்பிய நீராவி அமுக்கம் நிரம்பிடும், அது 80 கிராம் தான் இருக்கலாம் அந்த நேரத்தில். ஸோ இப்போ நான் வெப்பநிலையை குறைக்கிறேன்னா இல்லை, ஆனால் சமன்பாட்டில் என்ன சொல்கிறேன், அந்த டிரெக்டாக நான் 80 கிராமில் போய் அந்த அமுக்கம்னு சொல்லாமல், அதை 80 கிராமில் திணிவால் ஏற்படுத்தப்படுற அந்த அமுக்கம்னு சொல்லாமல், இப்போ நீங்கள் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா பனிபட நிலையிலேயும் 80 கிராம் தான் இருக்குது. அது பனிபட நிலையிலேருந்தால் அதை விட நீங்கள் குறைச்சிங்கன்னா நீராவி ஒடுங்க தொடங்குற நேரம். ஸோ இப்போ அந்த 80 கிராம் நிரம்பிய நீராவி அமுக்கம், ஸோ அவ்வாறு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சில பேருக்கு டவுட் வரும், இப்போ 80 கிராம் நீராவின் அமுக்கம் வந்து நான் ஒரு உதாரணமாக ஒரு 30 பாய்ஸியில் குறிச்சிருக்கேன், அதாவது முதலா சான்பாடு நிற்கக்கூடிய 100 கிராம் வந்து 30 பாய்ஸியில் 100 கிராம் நிற்கலாம், இதே 30 பாய்ஸியில் 80 கிராம் தான் நிற்குது. சரி, இப்போ என்ன செய்திருக்கேன், வெப்பநிலையை குறைச்சிருக்கேன், ஒரு 25 பாய்ஸி அதில் எவ்வளவு நிற்குது, 80 கிராம் தான் நிற்கலாம், அதை விட குறைச்சேன்னா போயிடும், அதாவது நீராவி ஒடுங்க தொடங்கும், அதாவது பனிபட நிலையிலேருந்து வச்சுருப்போம். சரி, இப்போ பனிபட நிலையினா யோசிச்சு பாருங்க, இப்போ 30லேருந்து 25 வெப்பநிலையை குறைக்கிறேன், திணிவு மாறையில், ஸோ கட்டாயமே இந்த நிரம்பிய பனிபட நிலையில் நிரம்பிய நீராவி அமுக்கம் ஆரம்பத்தில், அதாவது 30 பாய்ஸியில் 80 கிராம் நீராவி கொடுத்த அமுக்கத்துக்கு சமனாக இருக்குமா, நான் சமன்பாட்டில் போட்டேன் சமனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அண்ணளவாக சமனாக இருக்கும். ஏன்னா வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம், பனிபட நிலையிருந்தால் கிட்டத்தட்ட 30 பாய்ஸியில் ஆரம்பத்துலேருந்து இப்போ 25 பாய்ஸி ஒரு 5 பாய்ஸி குறைவாக தான் எடுத்துருக்கேன், ஆனால் அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்காது. ஸோ அதனால தான் என்ன சொல்ல போகிறோம், பனிபட நிலையின் போது நிரம்பிய நீராவி அமுக்கத்தை இதுக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த சமன்பாடை வச்சு தான் இதை தொடர்ச்சியாக செய்ய போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட்டாக ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம்னா, 2 மினுக்கிய கலோரி மானிகளை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மினுக்கிய கலோரி மானி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கதிர்ப்பு மூலமான வெப்ப இழப்பை தவிர்க்கிறதுக்காக தான் இவ்வாறு செய்ய போகிறாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்டெப்ஸ் தந்திருக்கு என்னது, கலோரி மானிகளின் மேற்பரப்புகளை நன்றாக துடைத்து ஒரு கலோரி மானியில் அரைவாசி அளவுக்கு நீரை எடுக்க சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு படத்தில் தாக்க மட்ட மாதிரி நீங்கள் கலோரி மானியில் அரைவாசிக்கு நீர் எடுத்துட்டீங்க, பிறகு என்ன செய்கிறாங்க, தாங்கிகள் மூலம் T1 T2 வெப்பநிலைகள் வெப்பமானிகளை அமையுங்கள்னு சொல்லியிருக்காங்க. உங்களது வெளிச்சுவாச வழி கலோரி மானியின் பால் செல்வதை தடுப்பதற்காக என்ன செய்திருக்கோம், கண்ணாடி தட்ட வச்சுருக்கோம். இந்த ப்ராக்டிக்கலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பனிபட நிலையில் இருக்கிற வெப்பநிலையை காண போகிறோம், நிரம்பிய நீராவி அமுக்கம். ஸோ இப்போ நான் பார்த்து போகிறது பனிபட நிலை, பனிபட நிலை எப்படி காணலாம், நீங்கள் வெப்பநிலையை குறைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நடக்க போகுது, நீராவி ஒடுங்கி நீர் துளியாக படியும். ஸோ அதுதான் பனிபட நிலை. ஸோ அந்த பனிபட நிலையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம், பனிபட நிலை இருக்கிற அமுக்கத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெப்பநிலை, எது வெப்பநிலை பனிபட நிலை தெரிஞ்சிச்சுன்னா, உதாரணமாக 25 பாய்ஸின்டா, அந்த 25 பாய்ஸியில் உருவாக்கப்படுற அந்த நிரம்பிய நீராவி அமுக்கம் எப்பயுமே மாறாமல் தான் இருக்கும். எந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னாவும் ஒரு நிலையில் ஒரு 25 பாய்ஸி இல்லாட்டி 30 பாய்ஸியில் நிரம்பிய நீராவி அமுக்கம்னா எந்த இடத்துல கொண்டு போனீங்களாவும் அது உண்டாக தான் இருக்கும். ஸோ அதை நாங்கள் சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, நிரம்பிய நீராவி அமுக்கம் காணணுமா, இல்லை பனிபட நிலை என்ன வெப்பநிலைன்னு கண்டா சரியே அதுக்குரிய சார்ட் இருக்கும். உதாரணமாக 24 பாய்ஸியில் நிரம்பிய நீராவி அமுக்கம் தான் நீங்கள் 24 பாய்ஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதாவது அந்த இடத்துல பனிபட நிலை 24 பாய்ஸினா, டக்குன்னு கொண்டு போய் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 24 பாய்ஸியில் என்ன நிரம்பிய நீராவி அமுக்கம் இருக்கு. அதே மாதிரி அறை வெப்பநிலையிலையும் என்னது, ரூம் டெம்பரேச்சர் தெரியும். உதாரணமாக லேப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு
அதில் வெப்பமானி இருக்கும், அதில் வந்து காட்டுது 30 பாய்சீனா. அந்த 30 பாய்சீல இருக்க நிறமிய நீராவிய அமுக்கத்தை என்ன செய்யலாம், அதே சாட்டில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ நாங்கள் காண போகிறது பனிபட நிலைக்குரிய வெப்பநிலை. ஸோ அதை காண்றதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ அந்த பனிபட நிலையை எப்படி இனம் காண போகிறோம், அதில் வெப்பநிலையை குறைக்கும் போது என்ன செய்ய போகுது, நீராவி வந்து அந்த மேற்பரப்பில் ஒடுங்க போகுது. ஸோ அந்த வெப்பநிலை தான் காண போகிறோம். ஸோ அதை காண்றதுக்கு என்ன செய்ய போகிறோம், நாங்கள் தச்சியலாக இந்த கலோரிமானியை வச்சுட்டு அந்த நான் பேசிக்காக ப்ராக்டிக்கல் சொல்கிறேன், கலோரிமானி இருக்குது அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னா நீர் இருக்குது, அதுக்குள்ளே நான் பனிக்கட்டியை சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பனிக்கட்டியை சேர்க்கும் போது என்ன நடக்க போகுது, உள்ளுக்குள்ளே வெப்பநிலை குறையும். குறையும் போது என்ன நடக்க போகுது, அதுக்கு பக்கத்தில் இருக்க வழி வந்து அந்த பனிபட நிலையை அடைஞ்சிச்சுண்டா அந்த நீராவி, அந்த வழியில் இருக்க நீராவி வந்து ஒடுங்க போகுது. அந்த மேற்பரப்பில் என்ன செய்ய போகுது, நீராக ஒடுங்க போகுது. ஸோ இதுதான் கன்செப்ட். சரி, இப்போ இந்த நீராக ஒடுங்க தொடங்கிச்சுன்னு நடக்கும் போது வெளியில் நீர்த்துளிகளை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதையே நீங்கள் கண்ணாடி தட்டு ஒன்றும் இல்லை, நீங்களும் என்ன செய்கிறீங்கன்னு வைப்போம், அந்த கலோரி மணிக்கு பக்கத்துலேருந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். ஸோ இப்போ இந்த மூச்சல்லையும் என்ன நடக்க போகுது, நீராவி இருக்க போகுது, அதுவும் என்ன செய்யும், போய் ஒடுங்கிடும். ஸோ இப்போ இந்த நீராவி ஒடுங்கி இருக்கு, நீங்கள் விட்ட மூச்சு காத்தினாலையா இல்லாட்டி பனிபட நிலையால் விளையாண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்யணும், ஒரு கண்ணாடி தட்டை எங்களுக்கு அந்த கலோரி மணிக்கு இடையில் வச்சுட்டு தான் இந்த ப்ராக்டிக்கலை செய்வோம். நீங்கள் கொண்டு போய் மூச்சு அதில் வெளி சுவாசத்தை விடாமல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு கண்ணாடி தட்டை வைக்கிறோம். ஒரு ப்ரிகாஷனாக தான் இந்த கண்ணாடி தட்டை வைக்க போகிறோம். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ தாங்கிகள் மூலம் நாங்கள் இவ்வாறு பொருத்தியாச்சு, தடவைக்கு 1 வீதம் பனிக்கட்டு துண்டுகளை இட்டு நீரை நன்றாக கலக்குங்கள். அதாவது பிறகு மெட்டீரியல் பனிக்கட்டி துண்டுகளை ஒன்றொன்றாக இட சொல்லிட்டு, அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், முதல் முதல் ப்ராக்டிக்கலையும் பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு வெப்பநிலையை குறைச்சிட்டு வரோம், எந்த இடத்துல சரியாக ஒடுங்க ஆரம்பிக்குதோ அதுதான் பனிபட நிலை. ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு ஒன்று போய் ஒரு கணக்கு பனிக்கட்டியை போட்டு விடுங்கிற என்ன நடக்க போகுது, டக்குன்னு என்ன நடக்கும், சடனாக வெப்பநிலை குறைய போகுது. உதாரணமாக 25 பாய்சி பனிபட நிலைன்னு வைப்போம், ஒரு 28 பாய்சியில் இருந்து டக்குன்னு கொண்டு போகுது 23 பாய்சிக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும், கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டில் டக்குன்னு நடக்கும். ஸோ நடக்கும்போது உங்களால் சரியாக சொல்லலாமா எந்த நேரத்தில் எந்த வெப்பநிலையில் இருக்குது, அதாவது இந்த நீராவி வந்து ஒடுங்கி அந்த பனிபட நிலையை சரியாக சொல்ல இயலுமா, இல்லை. அதனால தான் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்கட்டு துண்டுகளை டிரெக்டாக ஊற்ற மாட்டோம், ஒண்டு ஒண்டாக தானே என்ன செய்வோம், ஒண்டை போட்டுட்டு நல்லா கலக்குங்க. ஸோ கலக்கும் போது என்ன நடக்கும், வெப்பநிலை குறைய வரும், ஒரு 28 பாய்சியில் இருக்குது இப்போ 26 பாய்சிக்கு வருது. ஸோ அடுத்த தடவை என்ன செய்ய போகிறீங்க, ஒரு பனிக்கட்டி துணி சின்ன சின்ன பனிக்கட்டி துணியாக தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு சின்ன ஒரு பனிக்கட்டி துணியை போட்டு திருப்பி நல்லா கலக்கிட்டுருங்க, அது குறைஞ்சி வரும் 25. ஸோ இப்போ 25 வந்துட்டா அதுதான் என்னவாக இருக்க போகுது, இப்போ அந்த 25 பாய்சியில் நீராவி ஒடுங்குதுன்னு வைப்போம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், அதுதான் பனிபட நிலைன்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இதே நீங்கள் 3-4 பனிக்கட்டியை போட்டிங்கன்னா டக்குன்னு 23க்கு வரும். ஸோ எந்த வெப்பநிலையில் இது ஒடுங்க துறங்குறன்றதை சரியாக கண்டுபிடிக்கல. ஸோ கவனமாக இருங்க, தடவைக்கு 1 வீதம் பனிக்கட்டி துண்களை இட்டு நன்றாக நீரை கலக்கி கொள்ளுங்க. அதாவது எவ்வளோ வெளிவு வெப்பிலே அடையுதோ அதுக்கு பிறகுதான் அடுத்ததே சேர்க்க பாருங்கள், நன்றாக கரைந்த பிறகு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, நீர் அடங்கியுள்ள கலோரி மானியின் வெளி மேற்பரப்பில் பனிப்படுவதால் அதன் மினிமினிப்பு சற்று குறைவாக குறைவடைய போகுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வளமையை நாங்கள் எடுக்கிறது ஒரு கலோரி மானியில் வந்து நன்றாக மினுக்கப்பட்ட கலோரிமானிகளை பயன்படுத்துறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும், வளமையாக கதிர்ப்பு மூலம் அந்த வெப்ப இழப்பை தவிர்க்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ப்ராக்டிக்கலில் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த மேற்பரப்பு இருக்க போது அதில் நீர் ஒடுங்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிரெக்டாக ஒரு பெரிய நீர்த்துளி ஒன்று டக்குன்னு வந்துடாது, அதாவது 25 பாய்சியில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெரிய நீர்த்துளி ஒன்று வராது. அது என்ன செய்யும், மெல்ல மெல்ல என்ன நடக்கும், நீர் ஒரு மெல்லிய படையாக தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும், எல்லாத்திற்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய படையாக தான் வரப்போகுது. ஸோ அவர் வரும்போது என்ன செய்யும், டக்குனுங்களால் அவதானிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்ய போகிறோம்டா, வெளி மேற்பரப்பை நீங்கள் நன்றாக மினுக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது, மின்னுமினுப்பு சற்று குறைவு அடையும் போதே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதையும் பார்க்குறதுக்காக என்ன செய்திருக்கோம்டா, 2 கலோரிமானியில் எடுக்க வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மற்றைய கலோரிமானியும் இருக்கு. ஸோ அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மின்னுமினுப்பு குறையும் சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில் உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் என்ன வெப்பநிலைன்னு பார்த்தா அதையும் குறிச்சுக்கணும். அதுதான் என்னவாக இருக்க போகுது, பனிபட நிலையில் உள்ள வெப்பநிலையாக இருக்க போகுது, பனிபட நிலையாக இருக்க போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வாறு சற்று பனித்தோணும் சந்தர்ப்பத்தில் நீரடங்கிய கலோரி மணியில் உள்ள வெப்பமானி வாசிப்பை டீட்டாவனா அளந்து கொள்ளிட்டோம், அதாவது பனிபட நிலையை எடுக்கட்டான். ஸோ இப்போ பனிக்கட்டி சேர்க்கிறத நிறுத்தி இல்லாமல்
இவ்வாறு எங்களுக்கு இந்த நீர் ஒடுங்க தொடங்கிட்டு, நீராவி ஒடுங்க தொடங்கிட்டு நீராக. சரி, இப்போ அடுத்தது இந்த ப்ராக்டிக்கலி நாங்கள் என்ன திருத்தமாக நாங்கள் பெறணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ இன்னும் வெப்பநிலை குறைஞ்சிட்டு, அதாவது பனிபடிநிலை 25, இப்போ 24 பாய்ச்சிக்கு வந்துட்டு வைப்போம். ஸோ நாங்கள் 25 பாய்ச்சியும் குறிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு இன்னொரு தடவை டபுள் செக் பண்ணணும்னா என்ன செய்யலாம்னா, இப்போ வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு தரப்பட்டிருக்கு இப்போ இந்த பிறகு நீரை கிளக்கி வர என்ன செய்ய போறீங்கடா, பிறகு வெப்பநிலையை அதிகரிக்க இடமில்லைங்க. அதாவது நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா நடக்க போது திருப்பி அரை வெப்பநிலைக்கு தானாக கூடும், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவ்வாறு உங்களை சான்ஸ் கொடுக்கட்டாமல் அந்த கலோரி மணிக்கு நன்றாக கலக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்க போகுது, வெப்பநிலை அதிகரிக்க போகுது. ஸோ இப்போ வெப்பநிலை பனிபடு நிலையை விட கூடுதுண்டா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், கலோரி மணியில் இருக்கிற அந்த நீராவி, மேற்பரப்பில் இருக்க நீராவி சாரி அந்த நீரை ஒடுங்கிய நீர் என்ன செய்ய போகுது, திருப்பி நீராவியாக போகுது. அது இந்த வெப்பநிலை வந்து 25 பாய்ச்சியாக இருக்கும்போது என்ன நடக்கும், பனிபடு நிலை ஓடுங்க. ஸோ திருப்பி 26 பாய்ச்சி என்ன நடக்க போகுது, அந்த மினுமினுப்பு மீண்டும் தோன்ற தொடங்க போகுது, அதாவது பனி நீங்க போகுது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அவதானிக்கலாம். ஸோ அந்த நிலையிலையும் வாசிப்பிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசிப்பு எடுத்துருக்கோம், ஒரே இடத்துல ஃபஸ்ட்டாக பனி உருவாகும் போது எடுத்தோம், பிறகு பனி நீங்கும் சந்தர்ப்பத்தில் அவதானித்து எடுக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டும் என்னவாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சராசரியை கண்டிங்கன்னா தச்சில் வேறு வேறுனா ரெண்டுக்கும் உரிய சராசரியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ T2 ஒரு வெப்பமானி வச்சுருக்கோம், அதில் வந்து ஒரு கலோரி மணியில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்க போகுது, அரை வெப்பநிலையாக இருக்கும், ரூம் டெம்பரேச்சரை நீங்கள் அளந்து கொள்ளலாம். ஸோ இப்போ நீங்கள் கண்டிங்கன்னா தச்சில் T1 வெப்பநிலையிலே வேறு வேறு வாசிப்பில் இருந்துச்சுன்னா தனிப்பட்ட நிலைக்கான வாசிப்பு ரெண்டும் வேறுனா சராசரி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது என்ன செய்யலாம், அதுக்குரிய ஒவ்வொரு வெப்பநிலைக்குரிய நீராவி அமுக்கத்தை பார்க்கலாம். தனிப்பட்ட நிலையில் நிரம்பிய நீராவி அமுக்கம் P0 அரை வெப்பநிலை தெரியும். ஸோ அதை வச்சும் என்ன செய்யலாம், நிரம்பிய நீராவி அமுக்கம் அரை வெப்பநிலையில் உள்ள நிரம்பிய நீராவி அமுக்கத்தையும் பார்க்கலாம். ஸோ இவ்வாறு டிரெக்டாக நீங்கள் போட்டு கொள்ளலாம். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்களா என்ன தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பனிக்கட்டி துண்டுகள் பயன்படுத்தப்படுமாயின் எதிர்கொள்ள நேரிடும் இடர்பாடுகள். அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டக்குன்னு வெப்பநிலை குறையும். ஸோ பனிபடு நிலையை சரியாக ஸ்பாட் பண்ணி காணலை, இந்த வெப்பநிலைன்னு சொல்லல, அது ஒடுங்க தொடங்குறது தான் பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு தந்திருக்காங்க, கண்ணாடி தகட்டை தெரிவு செய்யும் போது வெளிச்சுவாச வழி கலோரி மணியில் படுவதை தவிர்ப்பதற்கும் கலக்குவதற்கும் தடங்களை ஏற்படுத்தாதவாறு போதுமான நீளாகலம் உடையதாக தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் கண்ணாடி தகட்டை வச்சுட்டு தான், எங்களுக்கும் அந்த கலோரி மணிக்கு இடையில் ஒரு கண்ணாடி தகட்டை வச்சுட்டு தான் ப்ராக்டிக்கல் செய்ய போகிறோம், மெயின் வெளிச்சுவாச வழியால் ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக. ஆனால் இதை நீங்கள் செய்யும்போது என்னவா, இந்த கண்ணாடி தட்டை கொஞ்சம் பெருசாக எடுக்கட்டாம் இருந்தால் தான் ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இந்த கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.